ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து ரூக்கா பானா அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நம்ம கண்டிப்பா ரூக்குக்கு தான் போகும். ஏன்னா ரூக் தான் பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான பீஸ். பட் இந்த கேம் பொறுத்த வரைக்குமே ஒரு பானுக்காக ரூக்கையே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, நீங்க அந்த பானை வந்து ஒரு பாசர் பானா கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் இந்த பான் வந்து ஒரு பாசர் பான் கூட கிடையாது. சோ அதை விட இந்த பான் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டேஞ்சரான பான். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த கேம்ல வர செக்மேட்டிங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ வாங்க நம்ம இமிடியட்டா வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லியோனிட் ஸ்டெய்ன் அப்படின்ற ஒரு பிளேயர் 1966ல விளையாடப்பட்ட ஒரு சூப்பரான கேம் தான் பார்க்க போறோம். இந்த கேம்ல வந்து லியோனிட் ஸ்டெய்ன் பாத்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா E4 ஸ்டார்ட் பண்றாரு, இப்ப C6 கேரகான் டிஃபென்ஸ், இப்ப D3 D5 பிளாக் வந்து இமிடியட்டா அவருடைய சென்டர் பானை வந்து புஷ் பண்றாரு. இப்ப நைட் D2 பிளே பண்றாரு ஒயிட், இப்ப பிளாக் வந்து D takes E4 பிளே பண்றாரு, இப்ப திருப்பி D takes E4. இந்த இடத்துல பிளாக் வந்து இந்த பான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா பிளாக் உடைய இந்த சென்டர் பான் வந்து போயிடுச்சு. இந்த சென்டர் பான் தான் வந்து இந்த ரெண்டு ஸ்கொயருமே வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த பானை பிளாக் வந்து அவசரப்பட்டு கேப்சர் பண்ணிருக்க வேண்டியது இல்ல. பட் எனிவே இப்ப நைட் F6 வராரு, இப்ப நைட் G F3 பிஷப் G4, இப்ப H3 புஷ் பண்ணி இந்த பிஷப்பை சேஸ் பண்றாரு, இப்ப பிஷப் H5 இப்ப E5, இப்ப ஃபர்தரா ஒயிட் வந்து இந்த பானை புஷ் பண்ணி இந்த நைட்டை சேஸ் பண்றாரு, நைட் D5 வராரு, இப்ப E6. சோ இந்த ஒரு பானை பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. இந்த இடத்துல சப்போஸ் இந்த பான் சாக்ரிஃபைஸ் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், G4 வரும், G4 பிளே பண்ணி நம்ம இந்த பிஷப் வந்து சேஸ் பண்றோம். இப்ப திருப்பி பிஷப் வந்து G6 வந்ததுக்கு அப்புறமா இப்ப இந்த நைட் இடத்துல வந்து நம்ம அழகா இந்த ஸ்கொயர்ல போட்டுறோம், நைட் E5 பிளே பண்றோம். இப்ப பிளாக் உடைய இந்த ரெண்டு பானுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா டம்ப் ஆயிட்டாங்க. இந்த பான்னால பிளாக் உடைய டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமா அடி வாங்கும். இந்த நைட் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான பீஸ் இந்த பான்ஸ் எல்லாமே டம்ப் பண்றதுக்கு. சோ இந்த நைட் நீங்க சேஸ் பண்றதுக்காக நைட் D7 பிளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளா திருப்பி நைட் டெக்ஸ் பிஷப் பிளே பண்ணலாம். இப்ப பான் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்ப பிளாக் உடைய பான் ஸ்ட்ரக்சர் பாருங்க, டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. ரெண்டு சைட்ல ரெண்டு டபுள் பான்ஸ் இருக்கு, அண்ட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஐசோலேட்டட் டபுள் பான்ஸ் வேற. இதுல இருந்து பாத்தீங்கன்னா பிளாக்கால கண்டிப்பா கேம் வந்து கண்டினியூ பண்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால இந்த பான் சாக்ரிஃபைஸை கண்டிப்பா பிளாக்கால அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா அவருடைய பானை ஃபர்தரா புஷ் பண்ணிக்கிறாரு, இந்த பான் சாக்ரிஃபைஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டு F6 பிளே பண்றாரு. இப்ப G4, இப்ப பிஷப் G6, நைட் D4, நைட்ட வந்து ஒயிட் இப்ப சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வராரு. அண்ட் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பிளாக் வந்து நைட் C7 பிளே பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு இல்லையா. ஆக்சுவலா நீங்க நைட் C7 பிளே பண்றதுக்கு பதிலா இந்த நைட்டை நான் சேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த பான் புஷ் எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு பெரிய பிளண்டரா அமைஞ்சிரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பிஷப் B5 செக் இருக்கு ஒயிட்டுக்கு. பிஷப் B5 செக்குக்கு அப்புறமா உங்களால நைட்டை வச்சுதான் பிளாக் பண்ண முடியும். பட் நைட்டை வச்சு உங்களால D7லயே போட முடியாது, ஏன்னா D7ல இங்க பான் இருக்காரு ஒயிட்டுடைய பானு. சோ நீங்க நைட் எடுத்துட்டு வந்து இந்த C6ல தான் போட்டாகணும். நைட் C6 போட்டதுக்கு அப்புறமா கூட நைட் டெக் C6 பான் டெக்ஸ் நைட் பிளே பண்ணதுக்கு அப்புறமா பிஷப் டெக்ஸ் பான். இப்ப நம்ம வந்து ஒரு ரூக்க வந்து வின் பண்ணிடலாம், இதுல இருந்து ஈஸியான ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப், அதுல இருந்து ஈஸியா கேமையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஒரு ரீசனால பிளாக்கால இந்த பானை வந்து ஃபர்தரா புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து சேஸ் பண்ண முடியாது. இந்த நைட்டை சேஸ் பண்ணார்னா இந்த டைங்னல் வந்து ஓப்பன் ஆயிடும். அதனால இந்த இடத்துல நைட் C7 பிளே பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. அண்ட் ஒயிட் உடைய இந்த நைட்டும் பாத்தீங்கன்னா இந்த பானை கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஒயிட் வந்து C3 பிளே பண்ணி இந்த சென்டர் நைட்டை வந்து கவர் பண்றாரு. ஓகேங்களா, இந்த சென்டர் நைட்டை கவர் பண்றது மூலமா இப்ப குயினுக்கும் இந்த இடத்துல ஒரு ஆக்சஸ் கிடைக்குது. இப்ப பிளாக் என்ன பண்றாருன்னா அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து D5ல போறாரு. குயின் D5 மூலமா பிளாக் என்ன அச்சீவ் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. அண்ட் இங்க இருக்கிற ரூக்கையே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பானை இப்ப ரெண்டு பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு நீங்க ரூக்க கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த பானை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்ப ஒயிட் இருக்கிறாரு. இந்த இடத்துல ஸ்டெயின் வந்து அவருடைய பானை கொடுக்க மாட்டேன், என்னுடைய ரூக்க வேணா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு பெரிய முடிவு பண்றாரு. இந்த இடத்துல என்ன பிளே பண்றாருன்னா குயின் எடுத்துட்டு வந்து B3ல பிளே பண்றாரு. குயின் B3 பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டான மூவும் கூட இந்த இடத்துல. இந்த இடத்துல ஒரு ரூக் சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இந்த ரூக் சாக்ரிஃபைஸ் பிளாக் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இந்த ரூக் சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப குயின் பாருங்க ஒயிட்டுடைய பேஸ் ரேங்க்ல இருக்கிறாரு. இந்த குயினுடைய ஆக்டிவிட்டி இப்ப ரொம்பவே கம்மி ஆயிடும். இப்ப ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஆபத்தெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஒயிட்டுடைய பீசஸ் எல்லாம் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒயிட்டுடைய கிங்கை வந்து கவர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஸ்டெயின் வந்து குயின் டெக்ஸ் B7 பிளே பண்றாரு. குயின் டெக்ஸ் B7 மூலமா நெக்ஸ்ட் குயின் C8 செக்மேட் வந்து ரிட்டர்ன் பண்றாரு. நீங்க கேர்லெஸ்ஸா வேற ஏதாவது மூவ் பிளே பண்ணீங்கன்னா குயின் C8 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். அதனால குயின் C8 செக்மேட்டை நீங்க தடுத்துதான் ஆகணும். நீங்க குயின் C8 செக்மேட்டை தடுக்கிறதுக்காக உங்களுடைய குயின் எடுத்துட்டு வந்து இங்க சென்டர் ஆஃப் த போர்டுல போட்டு நீங்க குயினை குறுக்கல போடலாம் நினைச்சீங்கன்னா கூட இந்த நைட் வந்து பிளாக்கு போயிடும். அதனால இப்ப பிளாக் உடைய குயினை வந்து எடுக்கவும் முடியாது நம்மளால. இந்த இடத்துல பிளாக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய இந்த நைட் எடுத்து வந்து A6ல போட்டுக்கலாம். இந்த நைட்டை A6ல போடுறது மூலமா இந்த நைட்டையும் நம்ம கவர் பண்றோம் அண்ட் குயின் C8 செக்மேட்டையும் நம்ம தடுக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல சிம்பிளா நம்ம F3 பிளே பண்ணிக்கலாம். F3 மூலமா இந்த குயினுடைய ஆக்சஸ் நம்ம கட் பண்றோம். இந்த குயின் தான் பாத்தீங்கன்னா இந்த C6 பானை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இப்ப கிங்குக்கு வேற வழியே
கிடையாது. கிங் வந்து டி எட் தான் வந்தாகணும். கிங் டி எட் வராம சப்போஸ் வேற ஏதாவது ஒரு டம்பான நம்ம பிளாக் பிளே பண்றான்னு வச்சுக்கோங்களேன், குயின் எக்ஸ் சி சிக்ஸ் செக் வரும். இப்ப கிங் டி எட், இப்ப குயின் டி செவன் பாத்தீங்கன்னா எனிவே பிளாக்குடைய கிங் வந்து செக்மேட் ஆயிடுவாரு. அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பிளாக்குடைய கிங் வந்து டி எட் தான் வந்தாகணும் செக்மேட்டை தடுக்கிறதுக்காக. பட் எனிவே இப்ப டி எட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டி எட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு ரீசன்னால இந்த பொசிஷன்லயே பிளாக் என்ன பண்ணிடுறாருனா கிங் டி எட் பிளே பண்றாரு. கிங் டி எட் மூலமா குயின் சி எட் செக்மேட்டை வந்து ப்ரிவென்ட் பண்றாரு. இப்ப இந்த இடத்துல ஸ்டெயின் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவ் பிளே பண்றாரு. அவருடைய செகண்ட் ரேங்க்ல இருக்கிற நைட் எடுத்து வந்து எஃப் த்ரீல பிளே பண்றாரு. இது மூலமா பிளாக் உடைய குயின் வந்து பிளாக் ஆகுது அண்ட் ஒயிட் உடைய பிஷப் வந்து ஆக்டிவேட் ஆகுது. சோ ஒரே மூவ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் பண்றாரு, நம்மளுடைய ஆப்னன் பீஸ முடக்குறோம் அண்ட் நம்மளுடைய பீஸ ஆக்டிவேட் பண்றோம். இப்ப பிளாக்கு இன்னொரு மூவ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிஷப் டி த்ரீ. பிளாக்கும் பிஷப் டி த்ரீ பிளே பண்ணி இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்றாரு. இந்த பிஷப்பை இப்ப பிளாக் உடைய ரெண்டு பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஸ்டெயினிஸ் பாத்தீங்கன்னா அவருடைய பீஸ் ஆக்டிவிட்டியை நோக்கி தான் இந்த கேமை வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து டார்க் ஸ்கொயர் பிஷப்பை வந்து டெவலப் பண்றாரு. பிஷப் எஃப் ஃபோர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிஷப் சாக்ரிஃபைஸ் பண்றாரு. அவருடைய லைட் ஸ்கொயர் பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவருடைய டார்க் ஸ்கொயர் பிஷப்பை இந்த இடத்துல டெவலப் பண்றாரு. இந்த இடத்துல குயின் டெக்ஸ் எஃப் ஒன் செக் வருது. குயின்டெக்ஸ் எஃப் ஒன் செக்கு அப்புறமா கிங் டி டூ வராரு. இப்ப இந்த பொசிஷன்ல பிளாக்கால இந்த ஃப்ரீ ரூக்கு எடுக்க முடியாது. இந்த ஃப்ரீ ரூக்கு எடுத்துட்டாருன்னா குயின்டெக்ஸ் சி செவன் செக்கு, கிங் இ எட், குயின் சி எட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். சோ ஒயிட் பாத்தீங்கன்னா மேட் இன் டூ வந்து த்ரெட்டன் பண்றாரு. இந்த ஒரு ரீசன்னால இந்த ஃப்ரீ ரூக்கை பிளாக்கால எடுக்க முடியாது. அதனால பிளாக் என்ன பண்றாருன்னா குயின்டெக்ஸ் பான் செக் தராரு. இப்ப இந்த பிஷப் ஃபால் ஆகுது. இந்த பிஷப் ஃபால் ஆனதுக்கு அப்புறமா கூட இந்த இடத்துல ஒயிட் வந்து மேட்டின் டூ வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேட்டின் டூ நீங்க தடுக்கிறதுக்காக உங்களுடைய நைட் எடுத்துட்டு வந்து ஏ சிக்ஸ்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நைட் டெக்ஸ் நைட் இப்ப பிளே பண்ண முடியாது. இந்த நைட் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இதுல பிளாக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நைட் சி ஃபைவ் த்ரெட்டன் பண்றாரு. நைட் சி ஃபைவ் மூலியமா குயினையும் இந்த கிங்கையும் வந்து நம்ம ஃபோர்ட் பண்ணி குயினை வின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரீசனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஒயிட் ரொம்பவே கேர்ஃபுல்லா பிளே பண்ணணும். இந்த பொசிஷன்ல எல்லாருக்கும் தோன்ற மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட் எடுத்துட்டு வந்து சி சிக்ஸ்ல போட்டு கிங்குக்கு ஒரு செக் கொடுக்கலாம்னு யோசிப்பீங்க. பட் கிங் சிம்பிளா இ எட் வந்ததுக்கு அப்புறமா இப்ப பிளாக் உடைய பீசஸ் எல்லாமே ஒருத்தர் கொடுத்தர் ரொம்பவே சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமா இந்த நைட் வந்து இப்ப ஹேங்கிங்ல இருக்கு ஒயிட் உடைய நைட்டு. அண்ட் ஒயிட் வந்து ஒரு ரூக்க சாக்ரிஃபைஸ் பண்ணாரு, அதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா முக்கியமா இந்த நைட் சி ஃபைவ் வந்து நம்ம தடுத்தாகணும். நம்ம சிம்பிளா ஒரு மூவ் பிளே பண்ண போறோம். கிங் எடுத்து வந்து சி ஃபோர்ல போட்டுக்கலாம். இன்ஸ்டன்ட் நைட் டெக் சி சிக்ஸ் பிளே பண்றதுக்கு பதிலா நம்மளுடைய கிங் எடுத்து வந்து இந்த இடத்துல சி ஃபோர்ல போட்டு நைட் சி ஃபைவ் மூவை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்றோம். இது மூலமா ஒயிட்டுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூக் வந்து இந்த டி ஃபைலுக்கு வருவாரு. இந்த டி ஃபைல்ல வரது மூலமா கிங்கையும் ஸ்கேன் பண்ணுவாரு. அண்ட் இந்த பொசிஷன்ல சப்போஸ் பிளாக் வந்து இந்த பிஷப் வந்து சேஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த இடத்துல நம்ம ரூக்க டி ஒன்க்கு கொண்டு வரலாம். இந்த பிஷப்பை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நைட் டெக் சி சிக்ஸ் மூலமா டபுள் செக் தரலாம். இந்த இடத்துல கிங் இ எட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து குயின் சாக்ரிஃபைஸே பண்ணலாம். குயின் சாக்ரிஃபைஸ் மூலமா முக்கியமா இந்த நைட்டை வந்து டைவர்ட் பண்றோம். இப்ப நைட் டெக் குயின்க்கு அப்புறமா ரூக் டி எட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே ஜி ஃபைவ் பிளே பண்ணி இந்த பிஷப் எல்லாம் சேஸ் பண்ண முடியாது. இந்த பொசிஷன்ல சப்போஸ் பிளாக் வந்து அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து குயின் அட்டாக் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சிம்பிளா பிஷப் டெக் சி செவன் செக் தரலாம். பிஷப் டெக் சி செவனுக்கு அப்புறமா உங்களுடைய கிங்கை நீங்க இ எட்டுக்கு மூவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குயின் டெக் சி சிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். இந்த ஒரு ரீசன்னால நைட் டெக்ஸ் பிஷப் தான் பிளே பண்ணி ஆகணும். நைட் டெக்ஸ் பிஷப் பிளே பண்ணாலும் குயின் டெக்ஸ் ரூக் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். அதனால உங்களுடைய ரூக் எடுத்துட்டு வந்து உங்களால பி எட்லயும் போட முடியாது. சப்போஸ் உங்களுடைய ரூக் எடுத்துட்டு வந்து நீங்க சி எட்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல நைட் டெக் சி சிக்ஸ் செக் தரலாம். நைட் டெக் சி சிக்ஸ் செக்கு அப்புறமா கிங் வந்து இ எட் தான் வந்து ஆகணும். இப்ப திருப்பி குயின் டெக்ஸ் ரூக் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். இந்த ஒரு ரீசனால இந்த பொசிஷன்ல இருந்து பிளாக்கால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால பிளாக் பாத்தீங்கன்னா இந்த நைட் எடுத்துட்டு வந்து ஏ சிக்ஸ்ல போடல. சோ நைட் ஏ சிக்ஸ்ல போட்டுட்டாருன்னா நெக்ஸ்ட் ஒயிட் உடைய கிங் வந்து சி போருக்கு வந்துருவாரு. இந்த இடத்துல சிம்பிளா பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த பானை வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. சோ இந்த பான் தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பாய்சன்ட் பானு சொன்னா இந்த பானை இப்ப கேப்சர் பண்றாரு. இந்த பானை கேப்சர் பண்றது பாத்தீங்கன்னா இப்ப வந்து இது ரொம்பவே டூ லேட். இப்ப நைட் டெக்ஸ் நைட் வருது, நைட் டெக்ஸ் நைட் செக் வருது. இப்ப கிங் இ எட் வராரு. இப்ப குயின் சி எட் செக், குயின் சி எட் செக்கு அப்புறமா கிங் எஃப் செவன். இன்னொரு நைட் எடுத்து வந்து நம்ம கிங்குக்கு ஒரு சூப்பரான செக் கொடுக்குறோம். இந்த செக்கோட பாத்தீங்கன்னா பிளாக் வந்து டோட்டலா கேமே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இந்த நைட் சாக்ரிஃபைஸ் பிளாக் அக்செப்ட் பண்ணிட்டாரு வச்சுக்கோங்களேன். நைட் டெக்ஸ் ஜி ஃபைவ் செக் வரும். இப்ப வந்து கிங் எங்க போனாலுமே குயின் இ சிக்ஸ் பாத்தீங்கன்னா செக்மேட். சப்போஸ் கிங் ஜி எட் போனாலுமே குயின் இ சிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். கிங் வந்து எஃப் சிக்ஸ் வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்பயும் குயின் இ சிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். கிங் எஃப் சிக்ஸ் வராம கிங் ஜி சிக்ஸ் வந்தாலுமே குயின் இ சிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். இந்த ஒரு ரீசனால இந்த நைட் சாக்ரிஃபைஸ் சப்போஸ் பிளாக் அக்செப்ட் பண்ணாம அவருடைய கிங்க வந்து இந்த ஜி சிக்ஸ்க்கு கொண்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன். குயின் இ எட் செக் தரலாம். குயின் இ எட் செக் மூலமா திருப்பி கிங் எச் சிக்ஸ் வராருன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த இடத்துல குயின் H5 பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு சூப்பரான செக்மேட். இந்த ஒரு ரீசனாலதான் பாத்தீங்கன்னா நைட் FG5 செக்குக்கு அப்புறமா பிளாக் வந்து டோட்டலாவே கேம் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. சோ இந்த கேம் பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா ஸ்டெயின் வந்து பிளாக்கோடைய பீசஸ் எல்லாத்தையுமே பேரலைஸ் பண்ணி சூப்பரா வின் பண்ணிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, முக்கியமா அவருடைய ஒரு இம்பார்ட்டன்டான பானுக்காக ஒரு ரூக்கியே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. அந்த ஒரு சாக்ரிஃபைஸையும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சூப்பரா லீட் பண்ணிட்டு போய் கேமையும் பினிஷ் பண்ணிருக்காரு. இந்த கேம் பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.